வணக்கம் மாணவர்களே, அலகு 19 ஒளியியல் வந்து ஆடி மற்றும் லென்ஸ்களின் வகைகளை அறிந்து கொள்ளுதல். அதுமாதிரி கோள ஆடிகளில் எவ்வாறு பிம்பம் தோன்றுகிறது, ஒளிவிலகல் மற்றும் எதிரொலித்தல் பற்றி புரிந்து கொள்ளுதல். அதே மாதிரி நிறப்பிரிகை, குவிலென்ஸ் உருவாக்கும் பிம்பங்களை பற்றி அறிதல், அதேமாதிரி ஒளியின் பண்புகள், இதெல்லாம் பார்க்க போகிறோம். இது வந்து பெரிய அலகு, அது பெரிய பட பகுதியாக இருக்கிறதால நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ரெண்டு வீடியோவாக நம்ம கொடுக்க போகிறோம். இதில் வந்து என்ன, உங்களுக்கு அந்த ஆடிகள் மற்றும் லென்ஸ் இருக்குது பார்த்திங்களா, கோள ஆடிகள் மற்றும் லென்ஸ் ஆடிக்கும் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து என்ன, ஒளிவிலகல் எதிரொலித்தல் நிறப்பிரிகை குவிலென்ஸ் உருவாக்கும் பிம்பங்கள், இதெல்லாம் வந்து தனியாக பார்ப்போம். இப்போ ஒளி அதாவது லைட் அப்படிங்கிறது என்ன, அது ஒரு ஆற்றலின் வடிவம் தான். மின்காந்த வடிவத்தில் தான் அந்த ஒளியானது பரவுகிறது. இது வந்து வெற்றிடத்தில் வந்து 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி, அதாவது ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் அளவுக்கு செல்லக்கூடிய வேகம், அதிக வேகம் உடையது இந்த ஒளி மட்டும்தான். ஒளி வெற்றிடத்திலும் பரவும். இது ஒரு மின்காந்த அலை. ஒளி நம்மை சுற்றியுள்ள பொருளை மீது பட்டு ஒளிப்பதனால் வந்து அதனால தான் நமக்கு கண்ணுக்கு வந்து அந்த பொருளை வந்து காண முடிகிறது. ஒரு பொருளின் மீது ஒளியானது பட்டு ஒளிப்பதனால் அந்த பொருளை நாம் காண முடிகிறது. இப்போ ஒளியின் பண்புகளையும் அதன் பயன்பாடுகளையும் வந்து ஆராயும் இயற்பியல் பிரிவு ஒரு ஒளியியல், அதாவது ஒரு பிரிவு தான் அந்த ஒளியியல் அப்படிங்கிறது. ஒளியின் பண்புகள் அதே மாதிரி நடந்தது அதோடய பயன்பாடுகள் பற்றி ஆராயும் இயற்பியல் பிரிவு தான் ஒளியியல். இப்போ ஆடிகள்ங்கிறது வந்து தன் மீது ஒளி அதை எவ்வளோ ஒளி வீசுதோ அது கிட்டத்தட்ட அந்த 100% கிட்டத்தட்ட 99% அந்த ஒளி எதிரொலிக்கும் அப்படிங்கிறத அந்த பளபளப்பான பரப்பை கொண்ட ஒளியியல் கண்ண சாதனம் தான் அந்த ஆடி. தன் மீது எவ்வளோ ஒளி உள்ளதோ அதை எதிரொலிக்கும். அதேமாதிரி பளபளப்பான பரப்பாக இருக்கும், ஒரு புறம் எதிரொலிக்கும் பரப்பாக இருக்கும். அது இப்போ ஆடிகள் வந்து சமதள ஆடி, அதே மாதிரி வளைந்த பரப்புடைய சம ஆடிகள் ஒரு பொருளின் சரியான பிம்பத்தை வந்து உருவாக்கும். இப்போ வளைவு ஆடிகள் வந்து பெரிதான அல்லது சிறிதான பிம்பங்களை உருவாக்குகின்றன. அது ஒரு கோளக ஆடிகள்னு சொல்லுவதில் ஒரு கோளக பரப்பின் உங்களுக்கு வந்து ஒன்று ஒரு பக்கம் குவிந்தும் ஒரு பக்கம் குளிர்ந்தும் காணப்படும் அது எதிரொலிக்கும் பரப்பு. எதிரொலிக்கும் பரப்பு குளிர்ந்து காணப்பட்டால் அது குழி ஆடின்னு சொல்லுவோம். இதே எதிரொலிக்கும் பரப்பு வந்து குவிந்து காணப்பட்டால் அதை வந்து குவியாடின்னு சொல்லுவோம். இதே வந்து எதிரொலிக்கும் பரப்பு சமதளமாக இருந்தால் அது சமதள ஆடின்னு சொல்லுவோம். பாதல் ஆடிகள் வந்து எனது சமதள ஆடிகள், வளைவு ஆடிகள், அதேமாதிரி கோள ஆடிகள், உருளை ஆடிகள், பரவளை ஆடிகள், நீள்வட்ட ஆடிகள் என பல வகையாக இருக்கும். நம்ம இதில் இப்போ பார்க்க போகிறது வந்து சமதள ஆடிகளையும் கோள ஆடிகளையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அடுத்த பார்க்க போகிறது வந்து கோள ஆடிகள். இப்போ ஆடிகள் வகையை பார்த்துட்டோம். அடுத்தது கோள ஆடிகளில் வந்து என்னென்னா, வளைவு ஆடி வந்து ஒரு கோளத்தின் ஒரு பகுதியாக கருதப்பட்டால் அதுதான் கோள ஆடி. ஓகேவா, இந்த வளைவு பகுதி பார்த்தீங்களா, இந்த வளைவு பகுதி வந்து ஒரு முழு கோலமாக நம்ம கருதுகிறோம், கற்பையான ஒரு கோலமாக. அந்த கற்பையான கோலத்தில் ஒரு பகுதி வந்து என்னது, நம்ம வந்து இந்த குவிந்த பரப்பு வந்து எதிரொலிக்கும் பரப்பாக இருக்குது. ஓகேவா, இந்த பகுதி வந்து என்னது உங்களுக்கு எதிரொலிக்காத பரப்பு. அதேமாதிரி இந்த பகுதியில் வந்து இந்த பகுதி உள்பகுதி பார்த்திங்களா, அது வந்து குழி, இந்த குழிவான பகுதி வந்து எதிரொலிக்கும் பரப்பாக இருக்குது. ஓகேவா, இது வந்து தான் கான்கேவ்னு வாங்கினது சொல்கிறோம். குவியால் வந்து கான்வெக்ஸ் மிரர்னு சொல்லுவோம். அதேமாதிரி இந்த கற்பான கோளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கற்பான கோளத்தின் மையம்தான் இந்த இரண்டு ஆடிகளுக்கும் வளைவு மையமாக இருக்கும். ஓகேவா, இந்த குழியாடிக்கு வளைவு மையது, அதேமாதிரி இந்த குழியாடிக்கும் வளைவு மையது. அதேமாதிரி இந்த கற்பான கோளத்தின் ஆரம் இருக்குது பார்த்தீங்களா, அது சிபிங்கிறது இங்கே. அப்போது இந்த கற்பான கோளத்தின் ஆரம் தான் இந்த குவியாடிக்கு வளைவாரமாக இருக்கும், அதேமாதிரி இந்த குழியாடிக்கு வளைவாரமாக இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து என்னது கோளாடிகளில் வந்து வளைவு மையம், அதேமாதிரி வளைவு ஆரம், தொலைவு வந்து வளைவு ஆரம், அதேமாதிரி இந்த பீங்கிறது வந்து என்னது ஆடி மையம், இது வந்து குவியாடியின் மையம், இது வந்து குழியாடியின் மையம். அந்த ஒரு பகுதி வெள்ளி பூசப்பட்டிருக்கும், அதாவது வெள்ளி பூச்சி பூசப்பட்டிருக்கும், மற்றொரு பகுதியில் வந்து ஒதி ஒளி வந்து எதிரொலிப்பு நிகழும் அப்படிங்கிறது தான் அங்கே. இப்போ பாருங்க, இது இன்னர் ரெஃப்ராக்டிங் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதாவது இன்னர் என்னது உட்புறம், உட்புறம் வந்து என்னது எதிரொலிக்கும் பரப்பு. குவியரில் வந்து வெளிப்புறம் வந்து எதிரொலிக்கும் பரப்பு, அது அவுட்டர் ரெஃப்ளெக்டிவ் அப்படின்னா வெளிப்புறம் வந்து எதிரொலிக்கும் பரப்பு. இது ஆங்கிலத்திலே கொடுத்துருக்காங்க, தமிழில் தான். ஓகேவா, தமிழில் வந்து என்னது வெளிப்புறமானது எதிரொலிக்கும் பரப்பு உடையதாக இருக்கும் அந்த குவியாடி. கான்வெக்ஸ் மிரர்னா குவியாடி, அப்புறம் கான்கேவ் வந்து குழியாடி. இதில் வந்து என்னது இன்னர் ரெஃப்ளெக்டிவ்னா உட்புறமானது
அது குளிர்ந்த பரப்பானது என்னது எரியும் பரப்பை பெற்றிருக்கும். இப்போ குளியாடி வந்து ஒரு கோளாடியின் குளிர்ந்த பரப்பில் வெளியேறிப்பு நிகழ்ந்தால் அது குளியாடி என அழைக்கப்படும். இது வந்து அவற்றுக்கு அருகில் வைக்கப்பட்ட பொருளை என்ன பண்ணவும் பெரிதாகி காட்டும். இப்போ எடுத்துக்காட்டாக ஒப்படைக்காக பயன்படுத்தப்படும் கண்ணாடி ஓகேவா, அதே மாதிரி என்னென்னா பல் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது, அது டென்டிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடியது வந்து என்னது உங்களுக்கு குளியாடி. பற்களை பெரிதாக்கி பார்ப்பதற்கு வந்து இந்த குளியாடியை பயன்படுத்துவாங்க. அடுத்து குவியாடிங்கிறது வந்து என்னது கோளாடியின் குவிந்த பரப்பை ஒளி அளிக்கிறது. இந்த படத்தில் மேலே படத்தில் இருக்கிறது வலது பக்கமாக தான். இப்போ இந்த ஆடிகளால் உருவாக்கப்படும் பிம்பம் வந்து பொலி அளவோட சிறியதாக இருக்கும். எடுத்துக்காட்டாக வந்து ரியர்வியூ மிரர் சொல்லுவோம் பார்த்திங்களா, பைக்கெலாம் இருக்கும் பார்த்திங்களா ரெண்டு பக்கமும், அதில் வந்து பின்புறம் வரக்கூடிய வாகனங்களை காண்பதற்கு வந்து வாகனங்களில் பொருத்தப்படும் ஆடி. அது வந்து என்னென்னா பின்புறம் உள்ள வாகனம் லாரியாக இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் உங்களுக்கு அது அளவிட சிறியதாக முழு உருவத்தையும் காட்டக்கூடியது. இது வந்து என்னது ஒரு மாயவிமான இருக்கும், அதாவது அந்த கண்ணாடி அந்த ஆடியில் தான் தெரியும், அதை திரையில் பிடிக்க முடியாது. இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது கோளாடி தொடர்பான சொற்கள். வளை மையம் நம்ம சொன்ன பார்த்திங்களா, வளை மையங்கிறது என்னென்ன அதாவது ஒரு கோலத்தின் ஒரு பகுதியாக நம்ம கருதும் பொழுது அப்படி ஒரு கோலமானது இருக்குன்னு வச்சுக்கலாம், கோலத்தின் மையமாக கருதும் பொழுது இது வந்து என்னது குளியாடிக்கு ஓகேவா இந்த இந்த பகுதி இதான் சீன்னு சொன்ன பார்த்திங்களா, அது இதான் வளை மையமாக இருக்கும் ஓகேவா. இது இந்த பகுதி வந்து இது இங்கே இங்கே ட்ரா பண்ணி காட்டுறேன். இது வந்து என்னது இது வந்து குவிந்த பரப்பு கூலியாக இருந்துச்சுன்னா இந்த இந்த கற்பனை கோளத்தின் மையம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வளை மையம். இது குளியாடிக்கு, இது வந்து குவியாடிக்கு. சரி, அடுத்தது ஆடி மையங்கிறது வந்து என்னென்னா இதுதான் ஆடி, இதோட மையம் ஓகேவா. இந்த ஆடியின் பரப்பு முதன்மை வச்சு ஆடி சந்திக்கும் புள்ளி, இதான் முதன்மை வச்சு. முதன்மை வச்சு என்னென்னா இந்த வளை மையம், அதே மாதிரி இந்த ஆடி மையம், அதே மாதிரி இங்கே முக்கிய குவியம் ஒன்று வரும், அது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய கோடு தான் முக்கிய அச்சு. அந்த முக்கிய அச்சு சந்திக்கும் புள்ளி தான் ஆடி, சந்திக்கும் புள்ளி தான் என்னது ஆடி மையம். இது வந்து எனக்கு பீங்கிற எழுத்தால் குறிக்கப்படும், இங்கே மிஸ் ஆகிருக்கு, அது போல் அப்படிங்கிறது தான், இங்கிலீஷ் வந்து போல். அடுத்து வளைவாரங்கிறது என்னது இந்த கோலத்தின் மையம் இருக்கு, நம்ம இங்கே வளைக்கிருக்கோம், இது என்னது கோலத்தின் மையம் வந்து இங்கே இருக்கும் ஓகேவா. இதையும் இந்த ஆடி மையம் இருக்குது பார்த்திங்களா, அதை வைக்கிற நேர்கோட்டு இருக்குது, அந்த நேர்கோட்டின் தொலைவு தான், அது நேர்கோட்டின் நீளம் அல்லது குளத்தின் மையத்துக்கும் ஆடி மையத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு வளைவாரம். இது வந்து என்னது ஆறுங்கிற எழுத்தால் குறிக்கப்படும், சிபி ஈக்குவல் டு ஆறு. முதன்மை அச்சுங்கிறது என்னது ஆடி மையம் வளைவு மையத்தையும் இணைக்கும் கோடு, இது வந்து என்னது ஆடி மையம், இது இது வந்து இது ஆடி மையம் இது பி, இது வந்து எனது வளைமையம் சி, ரெண்டு இணைக்கும் கோடு தான் என்னது முதன்மை அச்சு. முக்கிய வந்து ஒளிக்கட்டையானது ஒரு கோளாடியில் பட்டுச்சுன்னா எழுத்துவின் முதன்மை அச்சின் ஒரு புள்ளியில் வந்து குவியும், எதுக்கு குளியாடிக்கு குவியும். ஆனால் குவியாடிக்கு வந்து என்னது விருந்து சொல்வது போல தோன்றும், முக்கிய குவியத்திலிருந்து விருந்து சொல்வது போல தோன்றும். இது கேபிட்டல் எஃப் என்ற எழுத்தாலும் குறிக்கணும், ஸ்மால் எஃப் போட்டுறதே ஸ்மால் எஃப்ங்கிறது வந்து குவிய தொலைவை குறிக்கும். அடுத்து குவிய தொலைங்கிறது என்னென்னா ஆடி மையத்திற்கும் முதன்மை அச்சுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் என்னது அந்த குவிய தொலைவு. எடுத்துக்காட்டால் இப்போ ஒரு இது ஒரு குளியாடின்னு வச்சுக்கலாம், இங்கேருந்து என்னது இணைக்கிறதுகள் இப்படி வருது, இது வந்து இந்த முக்கிய அச்சு, பட்ட பிறகு என்னென்னா அந்த ஒரு புள்ளியில் குவியும், இதுதான் முக்கிய குவியும் எஃப். இது வந்து என்னது ஆடி மையம், இந்த எஃப்புக்கும் பிக்கும் இடையில் உள்ள தொலைவு தான் என்னது ஸ்மால் எஃப் குவிய தொலைவு. இங்கே வந்து என்னென்னா வளைவு மையம் இருக்கும், அது ஆர் ஈக்குவல் டு டூ எஃப் அப்படிங்கிறது நம்ம நிரூபிக்கலாம். ஆறுங்கிறது வளைவு வாரம், எஃப்ங்கிறது குவிய தொலைவு. இப்போ வளைவாரங்கிறது இருமடங்கு குவிய தொலைவுக்கு சமமாக இருக்கும், அல்லது குவிய தொலைவானது வளைவாரத்தில் பாதி, இதுலேருந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. சரி, இதெல்லாம் வந்து என்னென்னா சொற்றொடர், முக்கியமான சொற்றொடர்கள். இப்போ பாருங்க இணைக்கிறதுகள் வருது முக்கிய அச்சுக்கணையான, அது முக்கிய அச்சுக்கிறது இந்த வளைவு மையம் சி, இந்த முக்கிய குவியம் எஃப், அதே மாதிரி ஆடி மையம் பி, இதெல்லாம் இணைக்கக்கூடிய நேர்கோடு தான் அது முக்கிய அச்சு அல்லது முதன்மை அச்சு. அதே மாதிரி இது வந்து என்னது சிஎம்ஐ வச்சு ஒரு கற்பனை கோலம் வரைஞ்சோன்னா அந்த கற்பனை கோலத்துக்கு இதுதான் மையமாக இருக்கும், அதுதான் அந்த
ஆடிக்கு வளைவு மையமாக இருக்கும். அதுமாதிரி இந்த ஆடியின் மையம் ஓகேவா பி தான் இது ஆடி மையம்னு சொல்லுவோம். இது பாருங்கள் முக்கிய குவியத்துக்கும் அந்த ஆடி மையத்துக்கு இடையில் உள்ள தொலைவு குவிய தொலைவு. அதேமாதிரி வளைவாரங்கிறது என்னது வளைமைய சிக்கும் ஆடிமை பிக்கு இடையில் உள்ள தொலைவு தான் வளைவாரம் ஆர். இது வந்து குழி அடிக்கு குவி அடிக்கிங்க பாருங்கள் முக்கிய குவியத்தில் பாருங்கள் முக்கிய குவி என்றால் என்னன்னு சொல்லும்பொழுது குழி அடிக்கு என்னது இணைக்கட்டுகளை வந்து பட்ட பிறகு ஒரு புள்ளியில் குவியுது. இணைக்கட்டுகள் எங்கேருந்து வரணும் ஈரில்லா தொலைவுள்ள ஒரு புள்ளியிலிருந்து வரும். இங்கே ஈரில்லா தொலைவிலிருந்து ஒரு புள்ளியில் தான் வந்து என்னது ஒரு ஈரில்லா தொலைவிலிருந்து ஒரு பொருள் தான் அதுலேருந்து படுகின்ற அப்படி தான் இங்கே வருது. பட்ட பிறகு முக்கிய குவியில் விரும்பி செல்வது போல தோன்றது பாருங்கள் ஓகேவா. இது வந்து இந்த ஆடியில் தான் பிம்பமாக தெரியும். அந்த வரக்கூடிய அந்த எந்த பொருள் எது வருதோ அந்த பொருளோட பிம்பம் வந்து இந்த ஆடியில் தான் தெரியும். திரையில் பிடிக்க முடியாது மாய பிம்பம் தான் உருவாகும். அப்போ இந்த பிக்கும் கேபிட்டல் எஃப்க்கும் தொலைவு வந்து குவிய தொலைவு. அது வந்து பிக்கும் சிக்கும் தொலைவு வளைவாரம் ஆறு. இங்கே உள்ள மாதிரி தான் இங்கேயும் ஆனால் வந்து இங்கே விரும்பி செல்வது போல தோன்றுவங்க உங்களுக்கு. இப்படி விரும்பி செல்லும்பொழுது என்னது எஃப்ல குவியது போல தோன்றுங்கிறது தான் மெயினாக அங்கே கான்செப்ட். இப்போ குவிய போல சொல்லுங்க எனக்கு பார்க்கும்போது இங்கேருந்து பார்க்கும்பொழுது இங்கேருந்து விரும்பி செல்வது போல இருக்கும் ஓகேவா. சரி குவிய தொலைவு எஃப்ங்கிறது என்னது வளைவாரம் பை டூன்னு சொன்ன மாதிரி இருக்கு. எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை டூங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. எஃப்ங்கிற குவிய தொலைவு வளைவாரங்கிறது ஆறு. ஸோ எஃப் ஈக்குவல் டு ஆர் பை டூ. கோளாடியில் தோன்ற பிம்பங்கள் வந்து என்னது மாய பிம்பம் மெய் பிம்பம். மாய பிம்பங்களை வந்து திரையில் பிடிக்க முடியாது. மெய் பிம்பங்கள் என்ன பண்ணலாம் திரையில் பிடிக்கலாம். இதான் ரெண்டுக்குள்ள வேறுபாடு கூட. இப்போ குளியாடியில் புறநிலை வந்து ஈரில்லா தொலைவு இருந்துச்சுன்னா எங்கே உள்ள பிம்பம் அப்படின்னா எஃப்ல கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட புள்ளி அளவுக்கு இருக்கும்னு அர்த்தம். அது மிகச்சிறியது தலையிலான மெய் பிம்பமாக இருக்கும் ஓகேவா. அடுத்தது வந்து சீக்கு அப்பால் இருந்துச்சுன்னா சீக்கு எஃப் கடையில் கிடைக்கும். அதே சீக்கு எஃப் கடையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது சீக்கு அப்பால் கிடைக்கும். இங்கே பாருங்கள் இது இப்படி கிராஸாக வரும். சீக்கு அப்பால் இருந்துச்சுன்னா சீக்கு எஃப்க்கு கிடைக்கும். சீக்கு எஃப் கடையில் இருந்துச்சுன்னா சீக்கு அப்பால் கிடைக்கும். சீல இருந்துச்சுன்னா சீலே தான் கிடைக்கும் ஓகேவா. அதுமாதிரி எஃப்ல இருந்துச்சுன்னா ஈரில்லா தொலைவு இருந்துச்சுன்னா எஃப்ல கிடைக்கும். அது ஈரில்லா தொலைவு இருந்துச்சுன்னா எஃப்ல கிடைக்கும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி எஃப்ல இருந்துச்சுன்னா இருள தொலைவில் கிடைக்கும். எஃப்க்கும் பீக்கு கிடைச்சிதுன்னா இடையில இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஆடிக்கு பின்னால் கிடைக்கும். இது பெரிய பிம்பம் கிடைக்கும். இது நேரான மாய பிம்பமாக இருக்கும். இதில் குளியாடியில் இது வந்து இருள தொலைவில் தலையில பிம்பம். அதே மாதிரி சிறிய இதில் சீக்காப்பால் இருந்தாலும் சீக்கப்பு கடையில் கிடைச்சாலும் சிறியதாக கிடைக்கும். தலையிலான மெய் பிம்பமாக கிடைக்கும். மெய் பிம்பம் என்ன அர்த்தம் திரையில் பிடிக்கலாம். அது மாதிரி சீயில் இருந்துச்சுனாலே சீனானது அதாவது இரண்டு மடங்கு குவிய தொலைவு சி அந்த தொலைவு இருந்துச்சுன்னா டிஎஃப்னு அர்த்தம். டிஎஃப்ல இருந்துச்சுன்னா பொருளின் அளவு தான் இருக்கும். அதே அளவே இருக்கும் அதே அளவில் இருக்கும் அதே அளவில் இருக்கும் ஆனால் தலையில் இருக்கும் மெய்பிம்பமாக இருக்கும். இப்போ சீக்கி எஃப்க்கும் இடையில் இருந்துச்சுன்னா சீக்கப்பால் வந்து பெரிய பிம்பம் கிடைக்கும். பொருளை விட பெரிய பிம்பம் கிடைக்கும். தலையான மெய்பிம்பமாக இருக்கும். எஃப்ல இருந்துச்சு எல்லா தலைவர் இருக்கும். அதே மாதிரி அது மிகப்பெரியதாக இருக்கும். தலையான மெய்பிம்பமாக இருக்கும். எஃப்க்கும் பிக்கும் இடையில் இருக்கும் பொழுது ஆடிக்கு பின்னால் அதாவது என்னது பெரிய பிம்பம் ஆனால் நேரான மாய பிம்பம். இந்த குளியாடியில் இந்த பொசிஷன் மட்டும்தான் இந்த நிலை மட்டும்தான் என்னது மாய பிம்பம் கிடைக்கக்கூடிய இது. அதே மாதிரி நேரான பிம்பமாகவும் மாய பிம்பம் கிடைக்கக்கூடியது என்னது எஃப்க்கும் பிக்கும் இடையில தான். அதாவது முக்கிய குவியத்திற்கும் ஆடி மையத்துக்கும் இடையில் உள்ள இடையில் வச்சா அந்த பொருளை. இப்போ பாருங்களேன் இது வந்து என்னது ஈரில்லா தொலைவிலேருந்து என்னது இணைக்கற்றை வருது ஓகேவா. இங்கே ஈரில்லா தொலைவில் ஒரு பொருள் ஆடியில் பட்ட பிறகு இங்கே குவியுது பாருங்கள் முக்கிய குவி எஃப்ல குவிதா. அடுத்தது இங்கே பாருங்கள் சீக்கு சி சீக்கு அப்பளம் ஒரு பொருள் வச்சுருக்கோம். ஒன்று வந்து முக்கிய சிக்கனையாக ஒரு கற்றை வரையணும். இது முக்கிய சிக்கனையானது. இன்னொன்று வந்து என்னென்னா இந்த வளைமை வழியாக போகிறது வளைமை சி வழியாக போகிறது. இதுலேயே போகிறது என்னது இப்படி வந்துட்டு நேரம் என்னது அப்படியே திரும்பிடும் ஓகேவா. ஆனால் முக்கிய சிக்கனையாக உள்ளது பட்ட பிறகு முக்கிய குவி வழியாக செல்வது போதா முக்கிய குவி எஃப் வழியாக போதா. இது வந்து எஃப். அப்போது இந்த கதிரும் இந்த கதிரும் எங்கே வந்து குறுக்கிடுதோ அந்த இடத்துல என்னது பிம்பம் கிடைக்கும். இங்கே பாருங்கள் இதை அளந்தீங்கன்னா இதை விட குறைவாக தான் இருக்கும். அது சீக்காப்பால் ஃபஸ்ட் ரெண்டாவது பாருங்கள் சீக்காப்பால் இருந்தால் சீக்கி எஃப் கடையில் கிடைக்குதா. இங்கே சி இருக்குது இங்கே எஃப் இருக்குது ரெண்டு கடையில் கிடைக்குதா சரியாக இருக்குது. நீங்கள் இது ஈஸியாக படம் போகணுன்னா என்ன பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இங்கே வருங்க இது வந்து இந்த இந்த இடத்துல வந்து சீக்கு அப்பால் கொடுக்குறதுக்கு வந்து என்ன வேணும் ஜீரோன்னு வச்சுங்க அளவுகோலில்
இது 2 சென்டிமீட்டர். ஏன்னா நமக்கு நோட்டில் வந்து சைஸு பக்கம் ஒரு பக்கம் சின்னதாக இருக்கும், அதனால் வந்து 0 2 இங்கே 4 இங்கே வந்து 6 அப்படி விட்டுங்க. இதில் 6ல் வந்து ஆடி வரைஞ்சிங்க. ஓகேவா, இப்போ இந்த இதுக்கு வரைபடம் வரைக்கும் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல இந்த 0 எடுத்துங்க வேணாம். ஓகேவா, இப்போது இந்த இடத்துல வந்து என்னது 1 சென்டிமீட்டருக்கு செங்குத்த கோடு போட்டுங்க. அதுலேருந்து ஒரு இணை கோடு வரைங்க நேராக. இந்த இடத்துல ஒரு புள்ளி ஏதோ ஒரு ஏன்னு வச்சுக்கலாம், இங்கே ஏன்னு தான் வச்சுருக்காங்க. ஏ இணையும் இணைக்கணும். அதுக்கப்புறம் ஏலேருந்து என்னது எஃப் வழியாக ஒரு கோடு நீட்டி விடணும் ஸ்ட்ரைட்டாக. அப்புறம் சி வழியாக என்னது ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக எங்கே குறிக்கிட்டுதோ அங்கே போட்டிங்கன்னா உங்களை இங்கே ஒரு செங்குத்து கோடு வரையணும் முதன்மையச்சுக்கு கீழேருந்து மேலே. இதை அளந்து பார்த்தீங்கன்னா இதோட கட்டாயமாக குறைவாக தான் இருக்கும். அதேமாதிரி குறிக்க விடுறதும் இந்த சிகிஎஃப் கடையெல்லாம் குறிக்கிறோம் அறிவிடல் முறையில். அதே மாதிரி என்ன சீலியை வச்சிங்கன்னா சீலியே கிடைக்கும், ஆனால் தலைகளை கிடைக்கும் மெய்பிம்பம். பாருங்கள், ஒன்று முக்கிய சிக்கனையாக ஒன்று போதா, ஒன்று போனது என்னது முக்கிய குவிமலையாக போகுது. முக்கிய சிக்கனையாக போனாலே முக்கிய குவிமலையாக தான் போகும். இது வந்து கார்டீசியம் மரபு குறியீடு. அதேமாதிரி சி வழியாக போகிறது அதாவது எஃப் வழியாக போகுது பாருங்க, இங்கேருந்து அது என்னது இணையாக போகுது. அதாவது முக்கியச்சிக்கு இணையாக போகிறது முக்கிய குவிய வழியாக போகிறோம், முக்கிய குவிய வழியாக போகிறது முக்கியச்சிக்கு இணையாக போகும். அப்படியே மறுதலை. அப்போ ரெண்டு இணையிறது வந்து என்னது இந்த இடத்துல. அப்போ எங்கே ரெண்டு குறிக்கிடுதோ உண்மையாக குறிக்கிடுதோ அங்கே வந்து மெய்பிம்பம் கிடைக்கும், ஆனால் தலைகளாக கிடைக்குது. அளந்து பார்த்தீங்கன்னா இது 1 சென்டிமீட்டர் இருந்துச்சு, அது 1 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேவா, அடுத்தது பாருங்கள் சிக்கு எஃப் கடையில் வைக்கிறீங்க. இது வலை மயசி, இது வந்து வலை இது முக்கிய எஃப். ரெண்டு கடையில் வச்சிங்கன்னா எங்கே கிடைக்கும் சி கப்பால் கிடைக்குங்கிறது வந்து இந்த 0 2 4 6 8 பார்த்தீங்களா, அந்த 6 சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி அளவில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்னது இடையில ஒரு 1 சென்டிமீட்டர் கோடு வரைஞ்சிங்கன்னா முக்கிய சிக்கனையாக ஒரு கோடு போடணும். அது எது வழியாக போகும் எஃப் வழியாக போகும். அடுத்தது ஆடியில் பட்ட பிறகு எஃப் வழியாக போகும். அடுத்தது முக்கிய குவிமலையாக சொல்லக்கூடிய கதிர் என்னது முக்கிய சிக்கனையாக சொல்லும். ரெண்டு இங்கே குறிக்கிடுது அங்கே பிம்பம் கிடைக்கும். இது 1 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா 1.2 1.3 கூட்டு, அதாவது விட பெரிய மழை பெரியதாக இருக்கும் கிடைக்கிறது. ஆனால் தலைகளாக இருக்கும் மெய்பிம்பம் இருக்கும், ஏன்னா உண்மையாக குறிக்கிறதால மெய்பிம்பம். அடுத்தது எஃப்ல வைக்கிறோம், அதாவது ஈரலா தொலைவில் இருந்தால் எஃப்ல கிடைக்கும். எஃப்ல வச்சா ஈரலா தொலைவில் கிடைக்கும். ஓகேவா, ஒன்று பாருங்கள் முக்கியச்சு கிணையாக போகுது, இது முக்கியச்சு, இது முக்கியச்சு கிணையாக போகுது, அது எது வழியாக போகும் எஃப் வழியாக போகும். ஓகேவா, அதே மாதிரி வந்து என்னென்னா இன்னொன்று வளை மயம் சீலேருந்து பார்க்கும்பொழுது வளை மயம் சீலேருந்து வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னது திரும்பி இங்கே திரும்பி இரிட்டே சொல்லிடும். அப்போ இன்ஃபினிட்டியில் கிடைக்கும். ரெண்டு இணைகோடு வரும்போது நம்ம கணித முறைப்படி என்னது இணைகோடுகளாக இருந்தால் அது இன்ஃபினிட்டி தான் போகும்னு சொல்லி தெரியும் நமக்கு. அதே மாதிரி என்னது எஃப்க்குள்ளே வைக்கிறோம், முக்கிய குவியத்துக்குள்ளே வைக்கிறோம். ஓகேவா, இப்போ முக்கிய குவியத்துக்குள்ளே வைக்கும்போது இது எஃப். ஓகேவா, இந்த இடத்துல எஃப்க்கும் பிக்கும் இடையில இருக்கும். அப்போ வைக்கும்பொழுது என்னது உங்களுக்கு இங்கேருந்து வரக்கூடிய இணைக்கிறது வந்து என்னது இந்த திரும்ப பாருங்க பட்டு எஃப் வழியாக போயிடுது, சி வழியாக போகிறது அது திரும்பிடுது அப்படியே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து என்னது இங்கே வந்து விரிந்த மாதிரி திறந்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து விரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இங்கே. அப்போ ரெண்டு சேரதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி விரிஞ்சு தான் போகும். அப்போ எங்கே சேரதுக்கு வாய்ப்பு பின்பக்கமாக நம்ம என்ன பண்ணணும் புள்ளிக்கோடுகளால் என்ன பண்ணணும் இணைக்கலாம். அதை புள்ளிக்கோடுகள் இணைந்தாலே அது என்னது நேராக உண்மையான குறிக்கிறது கிடையாது. ஓகேவா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது இந்த வரைபடத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் புள்ளிக்கூட நினைக்கிறோம். அப்போது இதோட பெரிய பிம்பம் எங்கே தெரியும், இந்த ஆடியில் தான் தெரியும் பார்க்கும்பொழுது. இது திரையில் பிடிக்க முடியாது, இங்கே ஸ்க்ரீனை வச்சிங்கன்னா இதில் தெரியாது, அதுதான் மாய பிம்பம். இது ஸ்ட்ரைட்டாக இருக்கா, அதனால் நேரான பிம்பம். இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கீழே கிடைக்கும் பிம்பம் மேலே, இங்கே கீழே. ஆனால் இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக நேராக கிடைக்கிது, அது நேரான மாய பிம்பம், திரையில் பிடிக்க முடியாது, அது ஆடியில் தான் தெரியும். ஓகேவா, இதுதான் வந்து என்னது டென்டிஸ்ட் பயன்படுத்தக்கூடிய அந்த பொசிஷன். ரெண்டு தூரமாக வச்சு பார்த்தாங்கன்னா பல் என்னது பெருசாக தெரியாது, ரொம்ப க்ளோஸாக வச்சு பார்த்தா பெருசாக தெரியும். சரி, குவியாரிலிருந்து ஈழா தொழில் இருந்துச்சுன்னா எஃப்ல கிடைக்கும், புள்ளியளவுக்கு மிகச்சிறியதாக இருக்கும். அதே மாதிரி என்னது நேரான மாயமியம் இருக்கும். இதே ஈழா தொலைவு இருக்கும் ஆடி மையத்துக்கு இடையில் வச்சோம்னா சீக்கிங் எஃப் கடையில் உங்களுக்கு பிம்பத்தின் நிலை கிடைக்கும், சிறியதாக இருக்கும், நேரான மாயமியமாக இருக்கும். இங்கே பாருங்கள் பொசிஷனு. ஓகேவா, இது வந்து என்னது பொருளிநிலை. இப்போ இதுலேருந்து என்னது முக்கிய சிக்கனையாக இருக்கிற போது அது வெளியாக போகணுன்னா பட்டு இந்த பக்கம் போகுது, ஆனால் அது இங்கேருந்து வருவது போல தோன்றும், எஃப்லேருந்து வருவது போல தோன்றும். அடுத்தது என்னது ஊர்லேருந்து நேராக சீக்கு. இதில் ஆடியில் பாடுறதெல்லாம் வந்து என்னது நேர்கோடாக இருக்கும், ஆடி விட்டு இந்த பக்கம் வரதெல்லாம் புள்ளிக்கோடுகளாக குறிக்கப்பட்டிருக்கு பாருங்க.
அப்போ ரெண்டு எங்கே இணையிற மாதிரி இருக்கும், எங்கே இணைய மாதிரி கட்டாகுதோ அந்த புள்ளிக்கோடுகள் அங்கே வந்து அந்த பிம்பம் கிடைக்கும். இது வந்து என்னது, இந்த கதிர் வரைபடம் ஆட்டோமேட்டிக்காக எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த ஆடியில் தான் தெரியுது. ஓகேவா, மாயபிம்பம் நேரான மாயபிம்பம் கிடைக்கும். இப்போ இங்கே ஒரு பஸ் லாரி வரும்னு வச்சுங்களேன், உங்கள் பைக்கில் இது மாதிரி கண்ணாடி இருக்கும், டெய்லி மிரர் இருக்குது பார்த்தீங்களா, அது குவியாடி, அதில் வந்து என்னது பஸ் லாரியோ இந்த சைஸ் இருக்கிறது வந்து இந்த சைஸாக தான் தெரியும், சிறியதாக தான் தெரியும். ஓகேவா, சரி. அடுத்து தொலைவுகளை குறிக்க பயன்படுத்தும் குறியீட்டு மரபுகள் பார்த்தோம் அப்படின்னா, ஆடி மைய புவி பி வந்து என்னது ஆதிப்புள்ளியாக வச்சுக்கணும், இது வந்து என்னது ஆதிப்புள்ளி. இந்த முதன்மை அச்சு வந்து என்னது எக்ஸ் அச்சாக வச்சுக்கணும். பொருள் இப்போதும் இந்த இருக்கு வந்து ஏதாவது முதன்மை அச்சு, இது வந்து எக்ஸ் அச்சாக வச்சுக்கணும். ஓகே, இது வந்து ஆதிப்புள்ளி ஓன்னு வச்சுக்கலாம், வேணா பிங்கிறது வந்து ஆதிப்புள்ளி எப்படி ஓன்னா நம்ம கொடுப்போம் ஆரிஜின்றதால, இங்கே பிங்கிறது வந்து ஆடி வந்து குடிக்குது, அதை நம்ம ஓவாக எடுத்துக்கிறோம், அது ஆதிப்புள்ளியாக எடுத்துக்கிறோம். பொருள் எப்போதும் ஆடிக்கு இடதுபுறமே வைக்கப்படும், இந்த பக்கம் ஆடி இது இதுக்கு இடதுபுறம் இந்த பக்கம். ஓகேவா, அனைத்து தொலைவும் ஆடி மையத்தில் தான் அளக்கணும். இப்போ ஆடி மையத்தில் அளக்கும் பொழுது இது வந்து கதிரின் திசை. ஓகேவா, கதிரின் திசை வந்து இந்த திசையில் இருக்கும். நீங்கள் பிலேருந்து இப்போ இழந்தீங்கன்னா அது வந்து மைனஸ். எல்லா தொலைவுகளும் அணி ஆடி மையத்தில் தான் அளக்குறோம். பிலேருந்து இந்த பக்கம் இழந்தீங்கன்னா கதிரின் திசைக்கு இது திசையில் இருந்தால் மைனஸ், அதே கதிரின் திசை இந்த திசை இருக்கா, இது இந்த இதே திசையில் இழந்தீங்கன்னா ப்ளஸ். அதேமாதிரி முக்கிய அச்சுக்கு அதாவது முதன்மை அச்சுக்கு மேலே இருக்கு பார்த்தீங்களா அந்த அளவீடுகள்லாம், அதை முக்கிய அச்சில் இங்கே மேலே இருந்தீங்கன்னா அது ப்ளஸ்ஸு, அதே முக்கிய அச்சுக்கு கீழே இருந்தீங்கன்னா மைனஸ். ஓகேவா, அதான் கொடுத்துருக்காங்க தொலைவுகள் எதிர்குறி. எதுக்கு, படுகரின் திசையில் உள்ள தொலைவுகள் எல்லாம் நேர்குறி, அதுக்கு எதிர் திசையில் படுகர்னே தான், இதுக்கு அந்த திசையில் இருக்கலாம் நேர்குறி, அதுக்கு எதிர் திசையில் இருக்கலாம் வந்து எதிர்குறி, அதே திசையில் இருந்தால் நெருக்குறி, எதிர் திசை இருந்தால் எதிர்குறிச்சல் இருக்கும். அதே முயற்சிக்கு செங்கத்தாக மேல் நோக்கி இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு, முயற்சிக்கு செங்கத்தாக கீழ் நோக்கி இருக்கிறது மைனஸ். சரி, அடுத்தது ஆடி வகைகள் பாருங்கள். இது வந்து பொருளின் தொலைவு இங்கே யூ அப்படிங்கிறது, ஸ்மாலையும் போடும் ஸ்மாலையும் போடும், குளியாடி குவியாடி, மெய்பிம்பம் மாயபிம்பம். ஓகேவா, இதில் மாயபிம்பம் வந்து என்னது ப்ளஸ்ஸு, காரணம் என்னது, மாயபிம்பம் வந்துங்கன்னா உங்களுக்கு இந்த திசை கிடைக்கும். ஓகேவா, குளியாடி இருக்கும்போது இந்த பக்கம் கிடைக்கும், அது எந்த இடம்னா எஃப்க்கும் பி கடையில் வைக்கும்போது. அடுக்கு குவியாடி வந்து மெய்பிம்பம் உருவாகாது, எப்படியும் மாயபிம்பம் தான் அது ப்ளஸ். குளியாடி வந்து குவிய தொலை வந்து மைனஸ்ஸு, அதே மாதிரி எதிர்குறி, அதே மாதிரி வளைவு வரமும் எதிர்குறி, இது எதிர்குறி இது அதிகுறி தான், காரணம் ஆர் ஈக்குவல் டு டி எஃப். ஆனால் குவியாடிக்கு வந்து என்னது, குவிய தொலைவும் நேர்குறி தான், அது ப்ளஸ்ஸு, வளைவு வரமும் நேர்குறி தான். அதே ஒரு பொருளின் வகை என்னது, பொருளில் எப்பொழுதுமே முக்கியச்சிக்கு செங்குத்தாக மேல் நோக்கி இருக்கிறதால ரெண்டுலேயுமே ப்ளஸ் தான், ஏன்னா நம்ம வைக்கிறதே அப்படி தான் வைக்கிறோம். பிம்பத்தின் உயரம் பாருங்களேன், எது மெய்பிம்பம் மாய்பிம்பம்னு பாருங்கள். இது குளியாடி என்னது, இது மெய்பிம்பமாக இருந்தால் மைனஸ் கிடைக்கும், ஏன்னா காரணம் என்ன, இதான் முக்கிய அச்சுன்னா அது கீழே தான் கிடைக்கும் மெய்பிம்பம் எப்பொழுதும் குளியாடிக்கு. மாய்பிம்பம் ஒரே இடத்துல கிடைக்கிது, என்னது எஃப்க்கும் பி கடையில், அது என்னது மேலே கிடைக்கிது, அதனால் ப்ளஸ் மாய்பிம்பம் மட்டும் ப்ளஸ். இங்கே மெய்பிம்பம் உருவாக வாய்ப்பே இல்லை, அதில் மெய்பிம்பம் உருவாகாது, மாயபிம்பம் மட்டும்தான் உருவாகும், அது மாயபிம்பம் என்னது முக்கிய அச்சுக்கு மேலே இருக்கிறதால ப்ளஸ். அடுத்தது ஆடிச்சான்பாடு. இந்த ஆடிச்சான்பாடுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம், ஏன்னா அது ஒரு முக்கியமானது, இதுக்கு ஒரு தனியாக நம்ம வீடியோ வந்து கொடுத்து அதில் வந்து நம்ம போடுவோம், அது எப்படி விளக்கு எந்த சாம்பார் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத விளக்கி போடுறேன். இப்போ ஆடிச்சான்பாடு என்னது, பொள்ளின் தொலைவு பிம்பத் தொலைவு குவிய தொலைவு ஆகிட்டு தொடர்பு கொடுக்கறது அந்த ஆடிச்சான்பாடு. அப்படி இங்கே எஃப்ங்கிறது குவிய தொலைவு, யூங்கிறது பொருளின் தொலைவு, விங்கிறது வந்து பிம்பத்தின் தொலைவு. அப்போ ஒன் பை எஃப் ஈக்குவல் டு ஒன் பை யூ ப்ளஸ் ஒன் பை வி. இதே நேரியல் உறுப்பு இருக்கும், அதை மேன் வியை சொல்லுவாங்க. பொருளின் அளவை விட பிம்பத்தின் அளவு எவ்வளவு மடங்கு பெரியதாக இருக்குது அப்படிங்கிறது வந்து கோலகாடி உறுப்பு இருக்கும் குறிக்கும். எம்ங்கிறது என்னது பிம்பத் தொலைவு, அதாவது வி, பொருளின் தொலைவு என்னது யூ, அப்போ வி பை யூன்னு சொல்லுவோம். அதில் வந்து பொருள் பிம்பம் ஆட்டோமேட்டிக் என்னென்னா உங்களுக்கு வந்து ஹச்சு, பொருளின் தலைவு வந்து என்னென்னா அது பிம்பத் தலைவு வந்து ஹச்ஐன்னு போடுறோம், ஏன்னா இமேஜ் ஐங்கிறது இமேஜ், ஹச்ஐ ஹச்ங்கிறது உயரம், ஆப்ஜெக்ட் ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னது அந்த பொருளின் உயரம். பிம்பத்தி உயரத்துக்கும் பொருள் உயரத்துக்கும் இடையே உள்ள விகிதமாகவும் அதை சொல்லலாம். ஒன்று பிம்பத்தி தொலைவு பை பொருளின் தலைவு, அல்லது பிம்பத்தின் உயரம் பை பொருள் உயரம். இது பிம்பத் தொலைவு என்னது இங்கே மைனஸ் வி, அதேமாதிரி பொள்ளின் தொலைவு வந்து
இந்த குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம் வந்து நெகட்டிவ் அதாவது எதிர்குறி இருந்தால் பிம்பம் வந்து மெய்பிம்பமாக இருக்கும், எம் வந்து பாசிட்டிவாக இருந்தால் பிம்பம் வந்து என்னவாக இருக்கும், மாய்பிம்பமாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்னது உறுப்பெருக்கத்துக்கான விதிகள். நன்றி.